நிலைமை பட்டுச்சு. பேச முடியலையோ? பரவாயில்ல, என் கூட சண்டை போட மாட்டிய. நான் என்ன வேணாலும் சொல்லலாம், உங்களால பதில் பேச முடியாதுல்ல. மதினி புது புருஷனை பார்த்தீங்களா? பயந்து ஓடிய போயிட்டாரு, வேட்டையை சுட்டிட்டு ஓடி போயிட்டாரு. இந்த மாதிரி மாப்பிள்ள யாருக்கு வேணும்னு? யாருன்னு எனக்கு இந்த கல்யாணம் ஆசை. உன்ன மாதிரி ஒத்த சத்தையாவே இருந்திருக்கணும். யாருன்னு இது போலீஸ்காரனுக்கு உள்ள போது இக்கல்யாண வாழ்க்கை கெடுக்கணும் ஒரு முடிவு எடுக்க. நான் பயப்படல, உன் புது புருஷன் ஓடி போயிட்டான். முதல் இரவு யார் கூட வேணும்னு கேட்டானுங்க. வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் ஏசின, வேணாண்டா தப்புடான் கெஞ்சின. முடியல என்ன, இதெல்லாம் வெறும் கனவு, கண்ணு திறந்தா வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிக்கிட்டேன். ஆனாலும் என்ன விடல, கத்தின கெஞ்சின அழுத விடல. ராத்திரி முழுக்க பழி வாங்கிட்டானுங்க, எல்லாம் கெட்டு போச்சுன்னு எல்லாம் போச்சு. ஒரு தூக்கிட்டு போய் கொஞ்ச நேரத்திலேயே தூத்துக்குடி. இப்படி மேடம் போய் எட்டு நாள் ஆச்சு. போதுன்னு சொல்றேன்ல? அதே தான் நானும் சொல்றேன் சார், போதும் சார்.
பேஸ் கேம்ப் குடி பட்டாலமா காட்டுக்குள்ள போறாங்க இருப்பா புழு பூச்சிகள தெரியும் மெடிக்கல் அப்புறம் இப்படி தான் ஒவ்வொருத்தரே தூக்கிட்டு போய் மொட்டை போட்டு சாப்பிட்டுச்சுடுவான் ஞானத்துக்கு யோசனை வேற ஏதாவது இருக்கா இருக்கு சார் சார் அனுமதி கொடுக்கணும் போதும் நேரத்தில் கரடி மாதிரி வந்து கெடுத்துட்டோம் அவங்க எப்படிப்பட்ட ஆளு உங்க எஸ்பி நல்லவரா ரொம்ப நல்லவரோ கடவுள் மாதிரி போதுமா கடவுள்னா கடவுளை வா அவதார புருஷனா அப்பளுக்கில்லாதவரா எங்க பத்து தலை சேர்ந்தாலும் அவளுக்கு ஈடாக முடியாதோ கிட்ட கூட வர முடியாது பார்க்க எப்படி இருப்ப செக்கச்ச வேணா நல்லாதான் இருப்ப கடவுள்ல வேற எப்படி இருக்க முடியும் நான் அவங்களை பார்க்கணுமே ஒரு மட்டும் எப்பாடு பட்டாது இஷ்டமா வீரையாவுக்கு தான் போறாம நான் மிருகா காட்டா கிராமத்தான் ஒடுக்கப்பட்டவன் நான் எங்க நீங்க எங்க உங்க கடவுள் எங்க நினைச்சேன் ஆனா இப்ப இந்த பொறாமை உள்ள வந்து உங்க எல்லாரையும் விட வசரமாக்கிருச்சு ஐயா சாமி இந்த பிசாசு அப்ப அம்ம ஆசை காதல் கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒரு பெருசாத்தோ ரோமோய் ரோமோய் வெங்காயத்தை கடிச்சுக்கிடுங்க நெல்லிக்காய் கவுக்குன்னு போட்டுங்க விருந்து சாப்பிடுதான் நினைச்சு சாப்பிடுங்க கல்யாண சமையல் சாதம் மேடம் எஸ்பி சார் உங்க புரிச்ச உங்களை கண்டுபிடிக்க
ஃபாரஸ்ட் புரத்த என்ன எஸ்பி மிஸ்ஸஸ் நல்லா இருக்கீங்க அடியாளத்துக்கு ஒன்று கொடுத்தாரேன் இங்கே தான் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இல்லை என்ன சத்தம் மேடம் மேடம் இங்கே மேலே மேலே பாருங்க என்ன நம்புங்க சரின்னு சொல்லுங்க உங்களை நமக்குன்னு தோல்மையில் உட்கார வச்சு சாக்கிட்ட கொண்டு போய் பத்திரமா சேர்த்துறேன் அப்படியே வரல சார் கமி கமி சார் 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்காரு இந்த எஸ்டி ஃபோர்ஸ் பெருசு ரொம்ப சத்தப்படுறானுங்க அது இந்த காடனுக்கு காதில் விழுது ஸோ ஐ கம் ஃபர்ஸ்ட் என்ன யோசிக்கிறீங்க எனக்கு முரட்டு பசங்க ஒளியே கிடையாது நீங்க சரின்னு சொல்லுங்க எனக்கு கண்ணில எல்லாம் முளகு அப்படி தூவிட்டு குறுவையில் எஸ்கேப் ஆயிடலாம் அவர் எதுவும் செய்யாதீங்க நான் கூட இருக்கல எஸ் எஸ் கேளா விட்டது மணி வெட்ட போறேன் முளகு அப்படி தூவிடும் சாவமணி அடிக்குது கேட்க கூடாத சத்தம் எல்லாம் கேக்குது எஸ்பியோட பூட்டு சத்தம் கேக்குது வந்துகிட்டே இருக்காரு எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க சொல்லிட்டாம் ஆமா நான் எஸ்பி கட்சி தான் ஆனா ஓட்டு உனக்கு தான் போடுவேன் இதை பாத்தியா இந்த முகத்தை எல்லாம் பார் உனக்காக என்ன வேணா பண்ணும் உயிரே கொடுக்கும் கொடுப்பீங்களா கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா நீ அவ்வளவு பண்ணிருக்க நான் உனக்கிட்ட என்ன கேட்கறேன்னா எதுக்காக நீ அவளுக்கு கொடுத்த உயிரை எடுக்கணும் இப்ப போக போற உசுறு உன் உசுறு தான் அரை பாட்டில் காலி ஆனா புசுக்குன்னு தாளால போயிடும் வீரா எஸ்பி சம் சார் தான் வாபஸ் பண்ணிடு சண்டே எல்லாம் ஆஃப் பண்ணிடு ஒரு கேஸ் இல்லாம பண்ணிடுறேன் இப்ப அவங்களை திருப்பி அனுப்பலன்னா என்னவே ஆனா போங்கப்பா விடிய விடிய ராமாயணம் கிட்ட சீதை கிராம சித்த பண்ணா என் வாயால சொல்லணுமா அழிவு நாசம் சர்வநாசம் எல்லாம் முடிச்சு போயிரும் பெருசு சிறுசு கிட்ட சொல்லுவியா சிங்கண்ண நாசம் புதுசா மிரட்டுதானுங்க காலகாலமா இதே அளவு பண்ணிட்டு இருக்கானுங்க கையை வாங்கினாங்க நாமளும் கையை வாங்கினா கம் எடுத்தாடுவ நாமளும் கம் எடுத்தான் இன்னைக்கு காட்டுமிட்ட பையன் துப்பாக்கி நீட்டாடுவ தலைய கிள்ளிடுவான் என்ன பாரஸ்ட் புரிஞ்சா இத பாரு வீரா எஸ்பி சம்சார இல்லாம இந்த ஃபாரஸ்ட் இங்க இருந்து போமாட்டான் நீ இங்க இருந்து போக போறேன்னு ஆரிச்சுன்னா சமாதானம் கோபடுதியாத்தையும் என்ன போறது தப்பு தம்பி தப்புதான்
நான் சின்ன பிள்ளை தானே, பிளஸ் டூ படிச்சிருக்கேன். அவங்க சொல்றது சட்டம் திட்டம் எல்லாம் எனக்கு தெரியும். ஒரு தடவை நம்பி அனுப்புகிறேன், உங்க பேர் கெடுக்க மாட்டேன். தெளிவா பேச யாரு? சக்கர தானே? தைரியமா வெளியே வா, நான் தனியா தான் வந்திருக்கேன், கூட யாரும் இல்ல. பாரு, சக்கர துப்பாக்கில இருந்து தோட்டாவ கீழே போடுத்த. கராரா போலீஸ்கார மாதிரி பேசுற? உங்க சம்சாரம் இருக்காங்க, இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. சக்கர பயமுறுத்துறிய, போலீஸ்ல சேர வேண்டிய ஆளுதான். நான் இங்க சமாதானம் பேச தான் வந்திருக்கேன். எனக்கும் சமாதானம் தான் வேணும். இந்த மோதல் வேணாம். ராகினி எங்க திரும்ப அனுப்பிடு. வண்ணம் இருக்கு, நான் உத்தரவாதம். நீ எப்ப பேச தயாரா இருக்கியோ வெளியே வா, நான் என் டென்ட்ல இருப்பேன். வீரானந்த சமாதானத்துக்கு தயாரா சொல்லுவா. சமாதானத்துக்கு தயார் சொல்லவா. இந்த முறை சிராய்ப்பு தான், அடுத்த வாட்டி இப்படி இருக்காது. ஓடாத சக்கரை.